சிக்ஸ் டூ டுவெல்த் கான்டாக்ட் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன் லாக் ஆன் டூ டபிள்யூ டப்யூ டபுள்யூ டாட் குறிஞ்சி ஸ்கூல் என் நெக்ஸ்ட் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் நைனில் செகண்டில் செகண்ட் சம் தி கிராஃப் ஆஃப் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஒய்ஈக்வல்டு எக்ஸ் இன்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸோட இந்த கருவோட கிராஃப் நம்ம ட்ரா பண்ணும் அதோட நேச்சர்ஸை நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணும் ஒரு டென் டாப் ஹெட்டிங் பார்த்துருக்கோம் என்னென்ன டொமைனு அடுத்து சிமிட்ரிக் இன்டர்செப்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கான்கேவிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அசியூம் டோட்ஸ் இந்த அடுத்து டயக்ராம் இதெல்லாம் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கணும் நம்ம இது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் டொமைன் பார்க்குறோம் பாருங்கள் சொல்யூஷனில் கொடுத்துருக்கூடிய கருவு லெட் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இப்போ டொமைன் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸ் சப்ஷூ பண்ணும் அப்போ ஒய்க்கு ரியல் வேல்யூஸ் கிடைக்கணும் அப்படி ஒய்க்கு ரியல் வேல்யூஸ் கிடைக்கிற மாதிரி எக்ஸுக்கு சப்ஷூ பண்ணக்கூடிய வேல்யூலாம் டொமைனில் சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ்னு இருக்குது இந்த எக்ஸை நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு இங்கே எக்ஸை ஜீரோ ஈட்னா எக்ஸோட வேல்யூ ஜீரோ அதே மாதிரி ஃபோர் மைனஸ் எக்ஸை ஜீரோ ஓகேனா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ ரியல் லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியில் ஜீரோ ஃபோர் ஜீரோயும் ஃபோரையும் மார்க் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ஜீரோவில் நான் மைனஸ் ஒன்று எடுத்துகிட்டு இந்த எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸில் சப்ஸ்ட் பண்ணுறேன் சப்ஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஃபோர் ப்ளஸ் ஒன் என்னது ஃபைவ் அப்போ ரூட் ஃபைவ் அப்போ ரூட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது அப்போ எக்ஸிஸ்ட் அப்போ ஒய்க்கு வேல்யூ ரியல் நம்பர்ஸ் கிடைக்கும் அப்போ எந்த இன்டர்வலில் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ஜீரோவில் நெக்ஸ்ட்டு ஜீரோ டு ஃபோரில் ஒன்றுங்கிற வேல்யூ எடுத்துவிட்டோம் ஒன்று எடுத்துகிட்டேன் எக்ஸுக்கு ஒன்றுன்னு சொன்னால் ஒன் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒன் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன சொன்னால் த்ரீ த்ரீங்கிறது பாசிட்டிவ் நம்பர் அப்போ ஒய்க்கு வேல்யூ ரியல் வேல்யூஸ் கிடைக்கும் எப்போ ஜீரோ டூ ஃபோருங்கிற இன்ட்ரவில நெக்ஸ்ட்டு ஃபோர் டூ இன்ஃபிரெண்ட்டி என்ன பண்ணுறேன்னா ஃபைவ் எடுத்துக்கிட்டு சப்ஷூ பண்ணுறேன் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஃபைவ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் என்ன சொன்னால் மைனஸ் ஒன் அப்போ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் இருந்தனா நமக்கு அங்கே ரியல் வேல்யூஸ் கிடைக்காது என்ன கிடைக்கும் அப்படின்னா அங்கே இமேஜினரி வேல்யூ அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரூட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நமக்கு எக்ஸிஸ்ட் அதாவது ஒய்க்கு ரியல் வேல்யூஸ் கிடைக்கும் அப்போ ஃபோர் டூ இன்ஃபினிட்டியில் நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா ரியல் வேல்யூஸ் கிடைக்கல அப்போ நம்ம எதுலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஃபோர் வரைக்கும் நம்ம எக்ஸுக்கு முதல்ல எந்த வேல்யூஸ் சப்ஷூ பண்ணாலும் ஒய்க்கு ரியல் வேல்யூஸ் கிடைக்குது அப்போ நம்ம டொமெயினில் எது சார் எடுத்துக்கோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஃபோர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா டொமைனாக எடுத்துக்கிறோம் இப்போ ஃபோர் வரைக்கும்னா ஃபோர் இன்க்ளூட் ஃபோர்க்கு ஃபோர்னு சப்ஷூ பண்ண பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ அப்போ ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோங்கிறது ஒரு ரியல் நம்பர் அப்போ ஃபோர் இன்க்ளூட் எடுத்துக்கிறதுனால இங்கே டொமைனில் சொல்லும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஃபோர் இந்த ஃபோர் வரும்போது என்னது க்ளோஸர் இன்டர்வல் புரியுதுங்களா அப்போ இங்கே ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஃபோர் க்ளோஸ்ட் இன்டர்வல் க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும் இங்கே ஃபோரும் இன்க்ளூடு இன் ஃபோரும் எடுத்துக்கிறோம் அப்போ டொமைன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஃபோர் நெக்ஸ்ட்டு சிமிட்ரிக் அப்போ எக்ஸாக்சிஸை பொறுத்து சிமிட்ரிக்காக ஒய்க்சிஸை பொறுத்து சிமிட்ரிக்காக ஆர்ஜினை பொறுத்து சிமிட்ரிக்காங்கிறத டெஸ்ட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சிமிட்ரிக்னா கொடுத்துருக்கக்கூடிய கருவில் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய்னு சப்ஷூவ் பண்ணும்போது எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைக்கணும் அப்படி கிடைச்சா சிமெட்ரிக் அபோட் ஒய் ஆக்சிஸ் சாரி சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ஆனால் வரீங்க எக்ஸ் ஒய்க்கு பதில் மைனஸ் ஒய் சப்ஷூவ் பண்ணும்போது எகைன் அதே கருவு கிடைக்கல அப்போ சிமெட்ரிக் அபோவுட் ஒய் ஆக்சிஸ் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஷூவ் பண்ணுறோம் அப்பயும் நமக்கு எகைன் அதே ஈக்குவேஷன் கிடைக்காதனால சிமெட்ரிக் அபோவுட் ஒய் ஆக்சிஸ் கிடையாது அதே மாதிரி ஆர்ஜினை பொறுத்து சிமிட்ரிகான்னு செக் பண்ணுறதுக்கு அட்ட டைமில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய்னு ஒரே டைமில் சப்ஷோவ் பண்ணுறோம் அப்பயும் அகெயின் அதே ஈக்வேஷன் கிடைக்கல அப்போ ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக் இல்லை அப்போ மூணுமே அதாவது எக்ஸ் ஆக்ஸை பொறுத்து சிமிட்ரிக் இல்லை ஒய் ஆக்ஸை பொறுத்து சிமிட்ரிக் இல்லை ஆரிஜினை பொறுத்து இல்லை அதனால் என்ன சொல்லிடுறோம் தி கரு டஸ் நாட் ப்ரொசஸஸ் எனி சிமெட்ரிக்கல் டெஸ்ட் எந்த சிமெட்ரிக் டெஸ்ட்டையும் அங்கே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸெப்ட்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் பிடிக்கணும் எக்ஸ் இன்டர்செப்ட் வேணும் ஒய்க்குக்கு ஜீரோனு சப்ஸூஸ் பண்ணும் புட் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கருவில் ஒய்க்கு பதில் ஜீரோனு பண்ணால் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸ் இன் டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு தனித்தனியாக ஸ்பிலிட் பண்ணிட்டோம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவடு ஜீரோ போஸ் சைடு நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும் அப்போ ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் ரைட் சைடு கொண்டு போனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு கிடைக்கும் அப்போ இந்த ஃபோர் எக்ஸின் ரசிப்ஷன் என்ன சார்னா ஜீரோ கமா ஃபோர் ஜீரோவும் ஃபோர் என்ன சொன்னால் எக்ஸ் இன்டர்செப்ட் அதை பாயிண்ட்ஸாக சொல்லும்போது எப்படி சார் சொல்லோம்னா ஜீரோ கம்மா ஜீரோ ஃபோர் கமா ஜீரோ ஜீரோ கமா ஜீரோ ஃபோர் கமா ஜீரோங்கிறது என்ன சொன்னால் அங்கே பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஆக்ஸாக மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் அந்த கருவு எக்ஸ் ஆக்சை மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எக்ஸ் இன்டர்செப்ட் சொன்னோம்னா ஜீரோ கமா ஃபோர் நெக்ஸ்ட்டு ஒய் இன்டர்செப்ட் எப்படினா எக்ஸுக்கு ஜீரோன்னு சப்ஷூ பண்ணுறோம் அப்போ எக்ஸுக்கு ஜீரோன்னு சப்ஷூ பண்ணோம்னா என்ன ஆயிடும் ஜீரோ இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஜீரோ ஜீரோ இன்ட்டு எனத்தையும் ஜீரோ ஆயிடும் அப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் அப்போ ஜீரோ கமா ஜீரோங்கிற பாயிண்டில் நமக்கு என்னாகுது அந்த கருவு மறுபடியும் என்னாது எக்ஸாக் இந்த அந்த ஆர்ஜினை மீட் பண்ணும் அப்போ ஒய் என்ற செப்ட் என்ன சார் சொல்லணும்னா ஜீரோ அப்போ எக்ஸின்ற செப்ட் ஜீரோக்கம் ஃபோர் ஒய் என்ற செப்ட் என்ன சொன்னால் ஜீரோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும் கொடுத்துருக்கக்கூடிய கருவை ஒரு டைம் டிஃப்ரென்ஷேட் பண்ணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவெட் பண்ணி கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் சொல்கிறோம் இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு கொடுத்துருக்கக்கூடிய கரு இன்ட்டு இந்த ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸை நான் எப்படி சார் இருக்குன்னா ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூன்னு எடுத்துகிட்டேன் ஓகேங்களா ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸை ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூன்னு எடுத்துகிட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரன்ஷேட் பண்ணும் எஃப்ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளை இருக்குது ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம் யூவி ஃபார்முலா யூவி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு வி டேஸ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஸ் அப்போ இந்த யூவி டேஸ் யூவி ஹோல்ட்ஸ் ஃபார்மலா யூஸ் பண்ணுறோம் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எக்ஸை வச்சுக்கிட்டு இந்த ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூவை டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் இந்த ஃபோர் மைனஸ் எக்ஸை எக்ஸாக கன்சிடர் பண்ணணும்னா எக்ஸ் பவர் என் ஃபார்ம் ஃபார்மில் இருக்குது அப்போ எக்ஸ் பவர் என்னு டிஃப்ரன்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ அந்த பவரில் இருக்கக்கூடிய ஒன் பை டூவை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துட்டோம் பவரில் ஒன்று மைனஸ் பண்ணும் அப்போ ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூ மைனஸ் ஒன்னுன்னு வரும் ஒன் பை டூ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் பை டூ அப்போ ஒன் பை டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை டூ நெக்ஸ்ட் இன்ட்டு இந்த எக்ஸாக கன்சிடர் பண்ணோம் பார்த்தீங்களா அதை எகைன் டிஃப்ரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும் இந்த ஃபோர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷி எடுனா ஃபோரை டிஃபரன்ஷ் எடுத்துனா ஜீரோ மைனஸ் எக்ஸை டிஃப்ரன்ஷி எடுனா மைனஸ் ஒன் அப்போ இன்ட்டு மைனஸ் ஒன் எக்ஸாக கன்சிடர் பண்ணதை எகைன் டிஃப்ரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும் இந்த மைனஸ் ஒன்னை மறந்துடாதீங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு இந்த ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூவை டிஃபரன்ஷ் எடுப்பா ஒன் பை டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் ஒன் பை டூவை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷேட் பண்ணும் ஓகேங்களா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் அப்போ ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம் பாருங்கள் இந்த இடத்துல இங்கே ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ இருக்குது பார்த்தீங்களா ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ அதாவது டினாமினேட்டருக்கு கொண்டு போனால் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டூன்னு ஆயிரும் அப்போ ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் ஒன் பை டூ நம்ம எப்படி எதலாம் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா ஓகேங்களா அப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் அப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஆல்ரெடி ஒரு டூ இருக்குது அப்போ டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும் அப்போ இந்த டேம்மை பார்த்தீங்கன்னா எப்படி சிம்பிளை பண்ணிவிட்டோம்னா மைனஸ் எக்ஸ் டிவிட் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் ஒன் பை டூவை ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம் என்ன சார் எல்சிஎம் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸை எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே டெனாமினேட்டில் என்ன இருக்குது ஒன்று இருக்குது அப்போ ஒன்று டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸோடு மல்டிப்ளை பண்ணால் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இருக்கும் கிடைக்கும் அப்போ நியூமரேட்டரி என்ன பண்ணும் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபோர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இருக்குது அப்போ ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் என்ன சொன்னால் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூனா என்ன சொல்லுவோம் ப்ளஸ் டூன்னு சொல்லுமா அதே மாதிரி தான் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ்னால் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இங்கே ஒரு டூ இருக்குது அப்போ டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும் ஓகேங்களா ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இப்போ சிம்பிள் பண்ணால் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸுங்கிறது நமக்கு எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சார் அப்படின்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும் கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படினா எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும் அப்போ இஃப் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ விச் இம்ப்ளைஸ் எயிட் மைனஸ் த்ரீ எக்ஸ் டிவைட் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை ரெண்டு ஃபேக்டர் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும்னா எயிட் மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஒன் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு என்ன பண்ணுறோம் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்போ எயிட் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க ஏன் சார் அப்படின்னா இங்கே எக்ஸுக்கு பதில் ஃபோர்னு சப்ஸ்டூட் பண்ணோம்னா என்ன ஆயிரும் இல்லைன்னா இந்த டினாமினருக்கு ரைட் சேர் பண்ணணும்னா ஒன் ஈக்குவல் டு ஜீரோனாயிரம் ஈக்குவல் டு ஜீரோனு போட்டால் ஒன்றும் ஜீரோ ஈக்குவல் ஆயிரும் அதனால தான் நாட் ஈக்குவல் டு ஜீரோனு பண்ணிருக்காங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே ட்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் வேல்யூ தான் கிடைக்கும் அப்போ கிரிட்டிக்கல் நம்பர்னால் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய வேல்யூவும் கிரிட்டிக்கல் நம்பர் தான் எக்ஸிஸ்ட் ஆகாத வேல்யூ என்னது கிரிட்டிக்கல் நம்பர் தான் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸுக்கு பதிலாக ஃபோர்னு சப்ஷோம்னா ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஜீரோ இன்ட்டு டூ ஜீரோ அப்போ ஒன் பை ஜீரோனா இன்ஃபினிட்டி அப்போ இன்ஃபினிட்டி ஆகிரும் அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபோர்னு சப்ஸ் பண்ணா எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சார்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஓகேங்களா அப்போ எப்டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஓகேங்களா இங்கே எயிட் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சால்வ் பண்ணோம்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் ரைட் இருக்கணும்னா ப்ளஸ் த்ரீ எக்ஸ் அப்போ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் அப்போ எக்ஸீ ஈகுவல் டு எயிட் பை த்ரீனு கிடைக்கும் அப்போ எயிட் பை த்ரீ ஃபோர் ரெண்டுமே என்ன சொன்னால் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்போ இந்த ஃபோர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸி ஈக்குவல் டு எயிட் பை த்ரீ கமா ஃபோர் இப்போ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இப்போ மொனட்டானிசிட்டி அப்போ மொனட்டானிசிட்டியில் எந்த இன்ட்ரவல்லே அந்த கரு இன்க்ரீஸிங்காக இருக்குது டிக்ரீசிங்காக இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் அப்போ இந்த கிரிட்டிக்கல் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரியல் லைன்லாம் மார்க் பண்ணுறோம் இந்த ரியல் லைனாலே நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி டூ இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்குவோம் ஆனால் இங்கே என்ன சார் பண்ணணும் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ஃபோர்னு எடுத்துருக்கோம் ஏன் சார்னா டொமைனே என்ன தான் ஃபோர் வரைக்கும் தான் அப்போ ஃபோருக்கு அப்புறம் கிரேட்டர் தென் ஃபோருக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா ரியல் வேல்யூஸ் கிடைக்காது அதனால் நம்ம ரியல் லைன் எடுத்துக்கிறதே எங்கள் என்ன பண்ணுறோம் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ஃபோர்னு மட்டும் எடுத்துக்கிறோம் டொமைனை பார்க்கணும் எந்த சம்முக்குமே நீ என்ன பண்ணணும் டொமைனை கம்பேர் பண்ணி தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரியல் லைனை எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ஃபோருங்கிற ரியல் லைனில் நமக்கு இந்த கிரிட்டிக்கல் நம்பர் எயிட் பை த்ரீயை சப்ஷூவ் பண்ணுறோம் ஓகேங்களா ஃபோருங்கிறது கிரிட்டிக்கல் நம்பர் தான் அங்கே நமக்கு டொமைனே ஃபோர் வரைக்கும் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இங்கே இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டர்வலாக ஸ்பிளிட் பண்ணுறோம் மைனஸ் இன்ஃபினிட்டி அம்மா எயிட் பை த்ரீங்கிற ஓப்பன் இன்டர்வல் நெக்ஸ்ட்டு எயிட் பை த்ரீக்கம் ஃபோருங்கிற ஓப்பன் இன்ட்ரவல் ரெண்டு இன்டர்வல் அப்போ எயிட் பை த்ரீ அப்படின்னா வேல்யூ என்னது டூ பாயிண்ட் சம்திங் டூ பாயிண்ட் சம்திங் இருக்கும் அப்போ ஃபஸ்ட் இன்ட்ரவல் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மாக எயிட் பை த்ரீ கம்மா எயிட் பை த்ரீ கம் ஆஃபோருங்கிற ஓப்பன் இன்ட்ரவல் இப்போ மொரட்டானசிட்டிக்கு அனுப்பிணா நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவோம் டேபிளர் காலம் த்ரீ காலம்ஸ் போட்டுடுவோம் ஃபஸ்ட்டு காலம் இன்ட்ரவல் செகண்ட் காலம் சைன் ஆஃப் எப்டேஸ் ஆஃப் எக்ஸ் தேர்ட் காலம் மொரட்டானிசிட்டி ஃபஸ்ட்டு காலத்தில் இன்டர்வல்ஸை எழுதிக்கிறோம் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா எயிட் பை த்ரீ ஃபஸ்ட் இன்ட்ரவல் ஓப்பன் இன்ட்ரவலில் பிட்வீன் ஓப்பன் இன்ட்ரவனால் பிட்வின் எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஷூ பண்ணுறோம் எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஷூவ் பண்ணி எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைனை செக் பண்ணுறோம் அப்போ பிட்வீன் பண்ணுறீங்க மைனஸ் இன்ஃபினிட்டி நெகட்டிவ் வேல்யூ எயிட் பை த்ரீங்கிறது பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவுக்கும் பாசிட்டிவும் பிட்வீன் என்ன இருக்கும் ஜீரோ இருக்குமா அப்போ ஜீரோ எடுத்துகிட்டு எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சார் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் ஜீரோ சப்ஷூவ் பண்ணுறோம் அப்போ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் எயிட் அப்போ நியூமரேட்டரில் பாசிட்டிவ் அதாவது எயிட் டிவைட் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஜீரோ ஃபோர் மைனஸ் இருந்தால் ஃபோர் ஃபோருக்கு ரூட் எடுத்தால் டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்போ எயிட் பை ஃபோர்னு கிடைக்கும் நமக்கு இங்கே வேல்யூஸ் வந்து இங்கே நம்ம எழுதுணுங்கிற அவசியம் இல்லை அந்த வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவ்வாக அந்த ரிசல்ட்டை மட்டும் சொன்னால் போதும் அப்போ நியூமரேட்டர் எயிட் டினாமினேட்டர் ஃபோர் அப்போ நியூமரேட்டரும் பாசிட்டிவ் டினாமினேட்டரும் பாசிட்டிவ் அப்போ ஹோல் நம்பர் என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக எயிட் பை த்ரீங்கிற ஓப்பன் இன்ட்ரவலில் எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸோட சைன் என்னவாக இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும் அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா அந்த இன்ட்ரவலில் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக எயிட் பை த்ரீங்கிற இன்ட்ரெவலில் அந்த என்னவாக இருக்கும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இன்டர்வல் என்னது ஓப்பன் இன்ட்ரவல் எயிட் பை த்ரீக்கமாக ஃபோர் எயிட் பை த்ரீனா அப்போ தான் சொன்னேன் டூ பாயிண்ட் சம்திங் இருக்கும் அப்போ எயிட் பை த்ரீக்கும் ஃபோருக்கும் பிட்டுவீனில் என்ன சொன்னால் த்ரீங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறேன் இந்த சைடில் எழுதி நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம் அந்த வேல்யூ எது எடுத்துகிட்டா உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம் இப்போ நான் என்ன பண்ணுறோம் பிட்டுவீனில் த்ரீ எடுத்துக்கிறேன் இந்த இன்டர்வலில் த்ரீ எடுத்துக்கிட்டு எவ்டாஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஷூவ் பண்ணுறேன் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ என்ன சொன்னால் மைனஸ் நைன் மைனஸ் நைன் ப்ளஸ் எயிட் மைனஸ் ஒன் அப்போ நியூமரேட்டர் நெகட்டிவ் டிவைட் பை டினாமினேட்டர் பாருங்கள் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் த்ரீ என்னது ஒன் அப்போ ரூட் ஒன்னா ஒன் ஒன் இன்ட்டு டூ டூ அப்போ டினாமினேட்டர் பாசிட்டிவ் நியூமினேட்டர் மைனஸ் ஒன் நெகட்டிவ் அப்போ டோட்டலாக அந்த நம்பர் என்னவாக இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும் அப்போ எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் எந்த இன்டர்வலில் ஓப்பன் இன்டர்வல் எயிட் பை த்ரீ கம்மா ஃபோருங்கிற இன்ட்ரவலில் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்போ நெகட்டிவ்னா அந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் எயிட் பை த்ரீ கம்மா ஃபோருங்கிற இன்டர்வலில் அந்த கருவ என்னவாக இருக்கும் ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங்காக இருக்கும் ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங்காக இருக்கும் அப்போ ஃபஸ்ட் இன்ட்ரோல் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக எயிட் பை த்ரீல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் நெக்ஸ்ட் இன்ட்ரவல் எயிட் பை த்ரீக்கமாக ஃபோருங்கிற ஓப்பன் இன்ட்ரலில் ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபஸ்ட் இன்ட்ரல் செகண்ட் இன்ட்ரவலில் ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் ஓகேவா நெக்ஸ்ட்டு லோக்கல் எக்ஸ்ட்ரீமா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம் செகண்ட் டெஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம்னு ஏற்கனவே முன்னாடி சம்லையே பார்த்தோம் அப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக எயிட் பை த்ரீங்கிற இன்ட்ரெவலில் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பாசிட்டிவ் செகண்ட் இன்ட்ரோல் எயிட் பை த்ரீ கம்ஆ ஃபோருங்கிற இன்ட்ரவலில் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பாசி நெகட்டிவ் அப்போ பாசிட்டிவ்லருந்து நெகட்டிவுக்கு எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் எயிட் பை த்ரீல சேஞ்ச் ஆகுது அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரோல் மைனஸ் இன்ஃபினிட்டிக்குமா எயிட் பை த்ரீல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அதாவது பாசிட்டிவாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரோல் எயிட் பை த்ரீ கமா ஃபோரில் நெகட்டிவ் அப்போ பாசிட்டிவ்லருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுதுன்னா எஃப் அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொன்னால் லோக்கல் மேக்ஸிமம் அதான் இங்கே சொல்லியிருக்க பாருங்க எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அட் எக்ஸி ஈக்குவல் டு எயிட் பை த்ரீ எக்ஸீ ஈக்குவல் டு எயிட் பை த்ரீயாக இருக்கும்போது எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் பாசிட்டிவ்லருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது தர் தேர்ஃபோர் எஃப்ஆஃப் எக்ஸ் கேஸ் லோக்கல் மேக்ஸிமம் எஃப்ஆஃப் எக்ஸ் கேஸ் லோக்கல் மேக்சிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் பை த்ரீ இப்போ மே மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் கொடுத்துருக்கக்கூடிய கருவோட இயசல் என்னது ஒய் ஈக்குவல்டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் எயிட் பை த்ரீன்னு சப்ஷூவ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ எக்ஸுக்கு பதில் எயிட் பை த்ரீனு சப்ஷூ பண்ணுறோம் அப்போ எஃப் ஆஃப் எயிட் பை த்ரீ ஈக்குவல்டு எயிட் பை த்ரீ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸுக்கு பதில் எயிட் பை த்ரீ அப்போ எயிட் பை த்ரீ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எயிட் பை த்ரீ இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் டுவெல் மைனஸ் எயிட் ஃபோர் அப்போ ஃபோர் பை த்ரீனு கிடைக்கும் இந்த ஃபோர் மைனஸ் எயிட் பை த்ரீயோட வேல்யூ என்ன சொன்னால் ஃபோர் பை த்ரீ இப்போ எயிட் பை த்ரீ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் பை த்ரீ அப்போ நம்ம இந்த ஃபோருக்கு ரூட் எடுத்தோம்னா டூ இந்த த்ரீக்கு ரூட் எடுத்தோம்னா ரூட் த்ரீ அப்போ நியூமரேட்டரில் என்ன ஆகும் டூ பை டினாமினேட்டில் ரூட் த்ரீ அப்போ ஆல்ரெடி எயிட் பை த்ரீ இருக்குது எயிட் பை த்ரீயை டூ பை ரூட் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ எயிட் பை த்ரீ இன்ட்டு டூ பை ரூட் த்ரீ ஓகேவா அப்போ எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ ரூட் த்ரீ அப்போ சிக்ஸ்டீன் பை த்ரீ ரூட் த்ரீன்னு கிடைக்கும் ஓகேப்பா இப்போ நமக்கு டினாமினேட்டில் ரூட்டில் இருக்கக்கூடிய ரூட்டில் வேல்யூ இல்லாமல் இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறோம் ரூட் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி டிவை டிவைட் பண்ணுறோம் அப்போ சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ டிவைட் பை த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ அப்போ சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ டிவைட் பை ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ 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 இன்ட்டு த்ரீ நைன் அப்போ சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ டிவிட் பை நைன் கிடைக்கும் இது மேக்சிமம் வேல்யூ அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் சொன்னோம்னா மேக்சிமம் பாயிண்ட்ஸ் இஸ் அந்த எக்ஸோட வேல்யூ இந்த ஒய்யோட வேல்யூ சேர்த்து சொல்கிறோம் எயிட் பை த்ரீ கமா சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ பை நைன் இது மேக்ஸிமம் பாயிண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்கேவிட்டி கான்கேவிட்டினா எஃப்டபிள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வேணும் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வேணும் அதை என்ன பண்ணுறோம் ஜீரோக்கு ஈக்வேட் பண்ணி அங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூவை ரியல் லைனில் மார்க் பண்ணி அங்கே இன்டர்வல்ஸ் ஃபில் பண்ணி அந்த இன்டர்வலில் கான்கேவிட்டியில் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சார்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவிட் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இதை எகைன் டிஃப்ரென்ஷேட் பண்ணுறோம் அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவ்டு அப்போ யூ பை வி ஃபார்முலா யூ பைவி ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ யூ பை வி ஹோல்டேஸ் ஈகுவல் டு ஃபார்மலானது வி இன்ட்டு யூ டேஸ் மைனஸ் யூ இன்ட்டு வி டேஷ் டிவிட் பை வி ஸ்கொயர் அப்போ இங்கே என்ன சார் பண்ணுறோம்னா இந்த வி அதாவது டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு நியூமரேட்டர் அதாவது மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் மைனஸ் த்ரீ எக்ஸை டிஃப்ரன்ஸ் எப்படினா மைனஸ் த்ரீ ப்ளஸ் எயிட்டை டிஃப்ரன்ஸ் எப்படின்னா என்ன சொன்னால் ஜீரோ அப்போ என்ன பண்ணிட்டோம் வியை வச்சுக்கிட்டு யூ டிஃப்ரன்ஷியேட் பண்ணிட்டோம் அப்போ டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் நெக்ஸ்ட் யூ என்ன சார் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் இன்ட்டு வி டேஸ் வி டேஸ் வீங்குறதுனா டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் அப்போ இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடி டிஃபரென்ஷேட் பண்ணியிருக்கோம் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஸ் எடுனா நம்ம இந்த ரூட்டாக ஃபோர் மைனஸ் எக்ஸை ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூனு எடுத்துகிட்டோம் அப்போ எக்ஸ் இந்த ஃபோர் மைனஸ் எக்ஸை எக்ஸாக கன்சிடர் பண்ணிட்டு எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது டூ இன்ட்டு பவரில் இருக்கக்கூடிய ஒன் பை டூவை என்ன பண்ணுறோம் ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் பவரில் ஒன்று மைனஸ் பண்ணோம்னா ஒன் பை டூ மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒன் பை டூனு வரும் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு எதை எக்ஸாக கன்சிடர் பண்ணும் ஃபோர் மைனஸ் எக்ஸை எக்ஸாக கன்சிடர் பண்ணும் ஃபோரோட டிஃப்ரென்ஸ் எடுப்போம்னா ஜீரோ மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷேட் பண்ணால் மைனஸ் ஒன் அதாவது எக்ஸாக கன்சிடர் பண்ணுறத எகைன் டிஃப்ரென்ஷேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும் அப்போ நமக்கு என்ன சார் கிடைக்குன்னா ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரன்ஷியேட் பண்ணா ஒன் பை ஒன் பை டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் ஒன் டிவைடட் பை வி ஸ்கொயர் வி ஸ்கொயர் என்னது விங்கிறது டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் அப்போ டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ சிம்பிளும் பண்ண போகிறோம் இங்கே டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சிக்ஸ் அப்போ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இந்த அடுத்தது இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வேறு மார்க் போட்டுருந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த டூ டூ கேன்சல் பண்ணிடுறோம் அதே மாதிரி ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் மைனஸ் ஒன் பை டூங்கிறது டினாமினேட்டருக்கு கொண்டு போனால் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டூ அந்த ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் ஒன் பை டூ ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸுன்னு நம்ம என்ன 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 பண்ணோம் டினாமினேட்டில் எடுத்துக்கிட்டோம் ரிமைனிங் மீது என்ன இருக்கும் நியூமினேட்டரில் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் அப்போ இந்த டேர்மில் பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ கீழே போனால் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் டிவிட் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் டூவும் ரூட் என்ன ஆயிடும் கேன்சல் ஆகிடுச்சினா ஃபோர் மைனஸ் எக்ஸ் அப்போ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட் பை ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் இப்போ நியூமரேட்டரில் இங்கே இந்த ரெண்டு டேமுக்கு என்ன பண்ணுறோம் எல்சியம் எடுக்கிறோம் இந்த ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸை இங்கே கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணுறோம் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் அப்போ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ம ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவிட் பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் இப்போ சிம்பிளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அந்த மைனஸ் சிக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் வந்துனா அது ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட பை இப்போ ஃபோர் இன்ட்டு இந்த ஃபோர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை டூன்னு எடுத்துகிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் த்ரீ பை டூன்னு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் த்ரீ பை டூன்னு கிடைக்குது இப்போ என்ன சார் பண்ணுறோம்னா சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் நெக்ஸ்ட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ்டீன் அப்போ நியூமரேட்டரில் த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவிட பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் த்ரீ பை டூ இதுதான் என்ன சொன்னால் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோக்கு ஈக்யூட் பண்ணுறோம் அப்போ இஃப் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வச்சிப் பிளைஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இங்கே எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஜீரோ ஈக்குயிட் பண்ணுவோம் அப்போ நியூமரேட்டர் அதாவது ரெண்டு ஃபேக்டரா ஸ்பிலிட் பண்ணோம்னா த்ரீ மைனஸ் சாரி த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஃபோர் த்ரீ பை டூன்னு ஸ்பிலிட் பண்ணிவிட்டு ஜீரோ கிரிக்கெட் பண்ணுறோம் அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மைனஸ் சிக்ஸ்டீன் ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அப்போ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் அப்போ எக்ஸு ஈக்குவல்டு என்ன சார் இருக்குன்னா சிக்ஸ்டீன் பை த்ரீனு கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் த்ரீ பை டூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஏன் சார் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா இதை ரைட் சைடு கொண்டு போனால் ஒன்றும் ஜீரோ ஈக்குவலாக இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்காது அதனால் நாட் ஈக்குவல் டு ஜீரோனு போயிருக்கோம் இங்கே நமக்கு எக்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்டோட வேல்யூ கிடையாது அதாவது எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஃபோர்னு சப்ஷோன்னா ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஃபோர் ஜீரோ அப்போ எனி திங் பை ஜீரோ இன்ஃபினிட்டி அப்போ எக்ஸுக்கு பதில் ஜீரோனு சப்ஷன் இன்ஃபினிட்டி ஆயிருது அதனால் தான் என்ன சொல்லணும் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே சிக்ஸ்டீன் பை த்ரீ சொன்ன பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ சிக்ஸ்டீன் பை த்ரீ சிக்ஸ்டீன் பை த்ரீயோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன சொன்னால் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கான்கேவிட்டியில் என்ன சார் பண்ணுவோம் அந்த எஃப் டேஸ் ஆஃப் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவடு ஜீரோனு எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ண எக்ஸோட வேல்யூ ரியல் லைனில் மார்க் பண்ணுவோம் இப்போ என்ன சார் பண்ணுறோன்னா இந்த எக்ஸோட வேல்யூ சிக்ஸ்டீன் பை த்ரீன்னு அப்ராக்ஸிமேட் வேல்யூ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ இப்போ ரியல் லைன் என்னது மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ஃபோர் சாரி மைனஸ் இன்ஃபினிட்டி டூ இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறோம் ஆனால் டொமைன் நமக்கு என்ன தான் வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஃபோர் வரைக்கும் தான் அப்போ இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீங்கிறது டொமைனை தாண்டி போயிடுது டொமைனில் இல்லை அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா அதை அப்படியே விட்டுரும் அப்போ எதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக ஃபோருங்கிற இன்ட்ரவலில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைனை சேஞ்ச் செக் பண்ணுறோம் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா இங்கே எக்ஸோட வேல்யூ ஃபோர் ஆல்ரெடி நமக்கு டொமைன் என்ன தான் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ஃபோர் இங்கே எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நமக்கு டொமைனை விட்டு வெளியே போயிடுது வேலி அதனால் அப்படியே அதை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டர்வல் என்ன சொன்னால் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஃபோருங்கிற இன்டர்வலில் நம்ம என்ன பண்ணணும் அந்த எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைனை செக் பண்ணணும் ஓகேங்களா அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கம் ஃபோர் மைனஸ் இன்ஃபினிட்டி நெகட்டிவ் ஃபோருங்கிறது பாசிட்டிவ் ரெண்டுக்கு பற்றியும் உள்ள ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு அந்த டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஷூ பண்ணுறேன் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ சப்ஷூனா த்ரீ இன்ட்டு ஜீரோ 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 மைனஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஜீரோ ஹோல் பவர் த்ரீ பை டூ அப்போ மைனஸ் சிக்ஸ்டீன் டிவிட் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் பவர் த்ரீ பை டூ அதாவது டினாமினேட்டர் பாசிட்டிவ் நியூமரேட்டர் நெகட்டிவ் அப்போ டோட்டலாக எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சொன்னால் நெகட்டிவ் அப்போ எதில் மைனஸ் இன்ஃபினிட்டி கம் ஃபோருங்கிற இன்டர்வலில் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொன்னால் லெஸ் தென் ஜீரோ நெகட்டிவ்னா நெகட்டிவ்னானது லெஸ் தென் ஜீரோ லெஸ் ஜீரோனா கான் கேவ் டவுன்வேடு அந்த இன்டர்வல் எந்த இன்டர்வலை மைனஸ் இன்ஃபினிட்டி கம் ஆஃப் ஃபோருங்கிற கான் கேவ் டவுன்வேர்டாக இருக்கும் அதான் சொல்லிடுவாங்க அந்த கார் இஸ் கான் கேவ் டவுன்வேட் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி கம் ஆஃப் ஃபோர் ஒரே ஒரு இன்டர்வல் தான் அந்த இன்டர்வலில் என்ன வரும் கான்கேவ் டவுன்வேடாக தான் இருக்கும் இங்கே என்ன சொல்லணும்னு புரியுதுங்களா இங்கே எஃப் டபிள் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ டொமைனில் இல்லை அப்போ டொமைன் இல்லைனா அதை விட்டுறலாம் ஓகேங்களா அப்போ டொமைன் வரைக்கும் மட்டும் எடுத்துங்களா எது டொமைனு மைனஸ் அதேமாதிரி இங்கே ஒரு ஃபோருங்கிற வேல்யூ இருக்கா அந்த ஃபோருங்கிறது டொமைனில் தான் அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிகமாக ஃபோருங்கிற ஒரே ஒரு இன்டர்வல் அந்த இன்டர்வலில் எக்ஸுக்கு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸெல்லாம் சப்ஸூப்னா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் நெகட்டிவாக கிடைக்கிது நெகட்டிவ்னா நமக்கு கான்கேவ் டவுன்வேர்டு அதாவது வந்து கர்வ் இஸ் கான்கேவ் டவுன்வேர்ட் ஆன் ஓப்பன் அண்ட் ஓல் மைனஸ் கம் ஆஃப் ஃபோர் நெக்ஸ்ட் தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் ஏன் சார் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷனோட டெஃபினிஷன் என்னது ஒன்று கான்கேவ் டவுன்வேர்டில் இருந்து அப்வேர்டாவோ அப்வேட்லேருந்து டவுன்வேர்டாவோ சேஞ்ச் ஆனால் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் இருக்கும் இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு கான்கேவ் டவுன்வேர்டு மட்டும் தான் இருக்குது அதனால் என்ன சொல்லிடணும் கா நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லிடுறோம் நெக்ஸ்ட் அசிம் ரோட்ஸ் அசிம் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் அசிம் ரோட்ஸ் இருக்கா வெர்ட்டிகல் அசிம் ரோட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறோம் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு சப்ஷூப் பண்ணால் நமக்கு ஒய்க்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும் ஆனால் இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒய்க்கும் இன்ஃபினிட்டின்னு தான் கிடைக்குது அதனால் என்ன பண்ணுறோம் நோ ஹரிசாண்டல்னு சொல்லிடுறோம் நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்கு ஒரு வேல்யூஸ் அப்ஷன் பண்ணுவோம் ஒய் வந்து என்ன கிடைக்கும்னா இன்ஃபினிட்டி கிடைக்கணும் ஆனால் இங்கே நமக்கு ஒய் இன்ஃபினிட்டி கிடைக்கல அதனால் நோ வெர்ட்டிகல் அசிம் சொல்லிடுவோம் அதே மாதிரி ஸ்லாண்ட் அசிம்லோட்ஸ் இருக்காது ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்ம் இருந்தால் நமக்கு ஸ்லாண்ட் அசிம் டோட்ஸாக இருக்கணும் அதாவது கருவு வந்து கண்டினியூஸ் கருவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது அசிம் டோட்ஸ் இருக்காது ஓகேங்களா அப்போ இங்கே நம்ம டோட்டலாக என்ன சொல்லணும் தேர் இஸ் நோ அசிம் டோட்ஸ் அதாவது நோ அசிம் டோட்ஸ்னு சொல்லிடுவோம் நெக்ஸ்ட் டயக்ராம் டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறோம் ஆர்ஜின் ஜீரோ கமா ஜீரோ மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நமக்கு ஒய இன்ட்ரெச்ட் எக்ஸ் என்றெப்ட் பார்க்குறோம் இன்டர்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா ஃபோர் அப்போ ஜீரோ கமா ஃபோர்னால் பாயிண்ட் என்னது ஜீரோ கமா ஜீரோ அடுத்தது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபோர் அப்போ ஃபோர்னா ஃபோர் கமா ஜீரோங்கிற பாயிண்ட் அப்போ ஜீரோ கம்மா ஜீரோ ஃபோர் கமா ஜீரோ மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஒய் இன்டர்செப்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் என்ன தான் ஜீரோ கமா ஜீரோ நெக்ஸ்ட்டு இங்கே மேக்ஸிமம் பாயிண்ட் ஒன்று கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா எயிட் பை த்ரீ கமா சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ பை நைன் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும் எயிட் பை த்ரீயோட ஓட அப்ராக்சிமேட் வேல்யூ நாங்கள் எழுதிருக்க பாருங்க எயிட் பை த்ரீயோட அப்ராக்ஸிமேட் வேல்யூ டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ டிவைட் பை நைனோட அப்ராக்ஸிமேட் வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் அப்போ ரெண்டுமே என்னது எயிட் பை த்ரீயும் பாசிட்டிவ் சிக்ஸ்டின் ரூட் ரூட் த்ரீ பை நைனும் பாசிட்டிவ் அப்போ ப்ளஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் கோடனில் அந்த பாயிண்ட் இருக்கும் அப்போ டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் கமா த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட்ங்கிற பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணிட்டோம் அப்போ இந்த த்ரீ பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்போ ஜாயின் பண்ணும்போது ஃபோர் கமா ஜீரோ எயிட் பை த்ரீ கமா சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ பை நைன் அடுத்து ஜீரோ கமா ஜீரோ அதை அப்படியே என்ன பண்ணிடுவோம் இதை அப்படியே இந்த கருவை அப்படியே விட்டுரும் ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கருவு எப்படி இருக்குன்னா கான் கேவ் டவுன்வேடாக இருக்குது வேறு மொனட்டானிசிட்டியை செக் பண்ணாலும் அழகாக செக் பண்ணலாம் பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எயிட் பை த்ரீ வரைக்கும் கருவு எப்படி இருக்குதுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருக்குது நெக்ஸ்ட்டு எயிட் பை த்ரீலேருந்து நமக்கு ஃபோர் வரைக்கும் எயிட் பை த்ரீலேருந்து ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருவு ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்குது அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் கண்டுபிடிச்ச அந்த மொனட்டானிசிட்டி அடுத்தது கா கான்கேவிட்டி எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அப்போ மைனஸ் இன்ஃபுட்டிலேருந்து ஃபோர் வரைக்கும் கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்குது மைனஸ் இன்ஃபுட்டிலேருந்து எயிட் பை த்ரீ வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் எயிட் பை த்ரீலேருந்து ஃபோர் வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பாயிண்ட் மேக்சிமம் பாயிண்ட் அப்போ நம்ம இந்த இடத்துல ரேஞ்ச் சொல்லணும்னா நம்ம என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா மைனஸ் இன்ஃபுல் சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ பை நைன் கூட நம்ம என்ன சொல்லலாம்னா ரேஞ்சாக சொல்லலாம் ஓகேங்களா இது புக்கில் நமக்கு இல்லை இருந்தாலும் நம்ம சொல்லணும்னா மைனஸ் இன்ஃபுல் சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ பை நைன்கிறது ரேஞ்சாக சொல்லலாம் ஓகேங்களா இப்போ க நம்ம சம்மை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி அந்த எல்லா ஹெட்டிங்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செக் பண்ணியிருக்கோமா எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்குமா அதை டயக்ராமில் அப்ளை பண்ணியிருக்குமா கரெக்டாக இருக்கானுங்கிறத செக் பண்ணிக்கோங்க